வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் இந்த பாடம் வந்து ஏழாவது வகுப்பில் மூன்றாம் பருவ வரலாறு புக்கில் இருக்குது. இந்த பாட்டுடைய மதிப்பீட்டு வினைகளை பார்க்கலாமா? பாருங்க மதிப்பீடு. சரியான விடையை தேர்வு செய்க. சமண பேரவை முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்? விடையை பார்க்கலாம். பாடலிபுத்திரம், வல்லபி, மதுரா, காஞ்சிபுரம். பாருங்க நமக்கு சரியான விட பாடலிபுத்திரம். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஆகம சூத்திரங்கள் ஆகம சூத்திரங்கள் எம் மொழியில் எழுதப்பட்டன? அர்த்த மகதி பிராகிருதம், இந்தி, சமஸ்கிருதம், பாலி. பாருங்க விட என்ன அப்படின்னா அர்த்த மகதி பிராகிருதம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. கீழ்கண்டவற்றில் எது கலப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? புத்த மதம், சமண மதம், ஆசீவகம், இந்து மதம். பாருங்க சமண மதம். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகளை எங்கு காணலாம்? வேலூர், காஞ்சிபுரம், சித்தனவாசல், மதுரை. பாருங்க வேலூர். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. கழுகுமலை குடவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? மகேந்திரவர்மன், பரந்தக நெடுஞ்சடையன், பரந்தக வீரநாராயண பாண்டியன், இரண்டாம் கரிகரர். பாருங்க பரந்தக நெடுஞ்சடையன். இது உங்களுக்கு ரைட் ஆன்சர். இதை குறிச்சிருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம் தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை டேஷ், புத்த சதத்தை எழுதியவர் டேஷ் ஆவர், டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சோங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார், பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் என டேஷ் எடுத்துரைக்கின்றது. மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் டேஸை ஆதரித்தனர். பாருங்கள் இதுக்குள்ள ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நேமிநாதர் அசுவகோசர் கிபி ஏழாம் மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம் எனும் நூல் ஆசீவுகளை. பாருங்கள் இந்த ஆன்சரை வந்து உங்களுக்கு அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் எழுதிருங்க. அடுத்து உங்களுக்கு பொறுத்துக்க பாருங்கள். கல்பசூத்ரா பத்ரபாகு, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், நேமிநாதர் 22வது தெற்கு திருத்தகரர், மிலிந்த பன்கா நாகசேனர், கீழக்குயில்குடி மதுரை. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக்கி எழுதுங்க. அடுத்து கீழ்காண்பவற்றிற்கு விடையிலி பொருந்ததை கான். பாருங்கள் பாருங்கள் கீழ்காண்பவற்றிற்கு விடையிலி பொருந்ததை கான், திருப்பத்தி குன்றம், கீழக்குயில்குடி, கழுகுமலை, நாகப்பட்டினம், சித்தனவாசல். பாருங்கள் இது வந்து நாகப்பட்டினம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிடுங்க. கூற்று பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார். காரணம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. பாருங்கள் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து சரியான கூற்றுகளை காண்க. கிமு ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்றிருந்தன. பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையமாகும். அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது. ஆசீவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது. நமக்கு எது சரி அப்படின்னா 1 மற்றும் 3. பாருங்க இது சரி, இது சரி, சரியா? தவறான இணையை காண்க. பாசவநாதர் 22வது தீர்த்தங்கரர், மகாபாஷியா இலங்கையை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு, விசுத்தி மக்கா, புத்த கோஷா, புத்தர் என்பகை வழிகள். இது எல்லாமே ரைட்டு. பாருங்கள் பாசவநாதர் 20 இதுபட்டது நமக்கு தவறு. நமக்கு ஏற்கனவே விடையில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா பாருங்கள் பொறுத்துகையில் நேமிநாதர் 22வது தீர்த்தங்கர்னு போட்டிருக்கு. அதனால் நமக்கு இந்த ஆன்சர் தான் தவறான இணை. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிடுங்க. சரியா தவறா? 12 ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. சரி. வரலாறு முழுவதிலும் ஆசீவர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. ரைட்டு. சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. ரைட்டு. நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலம் ஆகியன மிகச்சிறந்த புனித தலங்கள் ஆகியன. தவறு. சோழர் காலம் முதலாகவே பௌத்தம் சமய வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. தவறு. இந்த ரெண்டு நமக்கு தவறு, மற்ற எல்லாமே என்னது சரி. அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்பட்டுக்கு விடையிலி சமணத்தின் 50 உறுதிமொழிகளை பட்டியலிடுக. உங்கள் புக்கில் 153 பக்கத்து வாங்க. சமணத்தின் 50 உறுதிமொழிகள். 1, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அகிம்சை. 2, உண்மை சத்யா. 3, திருடாமை அசௌரியா. திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சாரியா. பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அபக்ரியா அபரிக்ரியா.
பாருங்க, அகிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சாரியா, அபரிக்கிரகம், இவ்வளவும் எனது ஐம்பெரும் உறுதிமொழிகள். அடுத்து புத்தரின் நான்கு பேருண்மைகள் கூறுக. உங்கள் புக்கில் 159 பக்கத்துக்கு வாங்க. நான்கு பேருண்மைகள் வாழ்க்கை துயரம், வயோதிகம், நோய், இதில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியடை அடையலாம். ஒருவர் எண்வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் கைவரப்பெறலாம். இந்த நான்கு பயன்பட எழுதியிருங்க. அடுத்து திரிபிடகாவின் மூன்று பிரிவுகளை விளக்குக. பாருங்க, திரிபிடகாவின் மூன்று பிரிவுகள் வினயப்பிடகா, சுத்தப்பிடகா, அபிதம்ம பிடகா. இந்த மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விளக்கணும். இது வினயப்பிடகா இதுலேருந்து இது வரைக்கும், சுத்தப்பிடகா இது வரைக்கும், அபிதம்ம பிடகா இது வரைக்கும். அப்போ நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யணும், குறிச்சிக்கிடணும். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் குறிச்சிருங்க. அடுத்து விரிவான விடையிலே சமணம் பௌத்தம் பற்றி அறியதும் சான்றுகளை வரிசைப்படுத்துக. பாருங்கள், ஃபஸ்ட் வந்து சமணம் சான்றுகள். பாருங்கள், மகாவீரரின் அறிவுரைகள் 1000 ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிடுங்க. அடுத்து மகாவீர இயக்க எழுதிய 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடல் புத்தகத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமய சார்ந்த போதனைகளையும் ஒழுக்கு விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். இது ரெண்டாம் பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. கிபி 5 நூற்றாண்டில் வல்லபியில் கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது. இது அறிஞர்களை சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிபட விளக்க ஊக்குவித்தது. மேலும் காலப்போக்கில் அதிக வயதும் அழகான ஞானம் கொண்ட கற்றந்த பல சமண துறவிகள் சமண சமயம் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளிலான உரைகளை தொகுத்தனர். இது 3 பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. ஏறத்தாழ கிபி 500 சமண ஆச்சாரியர்கள் ஒன்றை உணர்ந்தனர். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளைச் சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனனம் செய்வது மிகச் சிரமமானது என்று உணர்ந்தனர். இது வரைக்கும் அடுத்த பாயிண்டு. அடுத்து சமண இலக்கியங்கள் இரு பரிம்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 1 ஆகம சூத்திரங்கள், ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கிடுங்க. இது வந்து சமணத்துக்குரியது. அடுத்து பௌத்த இலக்கியங்கள் எழுதுவாங்க. புத்தருடைய போதனைகள் நீண்ட காலத்துக்கு ஆசிரியர்களின் நினைவாற்றல் வழியாக சீடர்களுக்கு கற்றுத்தப்பட்டது. ஏதற்கு 80 அவை எழுதப்பட்டன. அவை பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா எனும் பௌத்த பொதுவிதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. அவை 3 கூடைகள் என்றும் அழைக்கப்பட்டன. அவை வினயப்பிடகா, சுத்தப்பிடகா, அபிதம பிடகா. இதை வந்து நீங்கள் விவரிச்சு எழுதிடுங்க, இந்த 3 பிடகாவையும். அடுத்து பாருங்கள், ஜாதகங்கள் பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல். இந்த நூலை பற்றி எழுதிங்க. அடுத்து பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் நீண்ட வரிசை கொண்டதாக உள்ளன. மிலிந்த பன்கா இது ஒரு நூல். அடுத்து மகாவம்சம், தீபவம்சம், விசுத்தி மக்கா, இந்த மாதிரி இந்த நூலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிக்கிடுங்க, அதோட சேர்த்து. இது சமண பௌத்தத்துக்குள்ள சான்றுகள். அடுத்த கொஸ்டின் போகலாமா? தமிழர்கள் கண்டுபிடித்த சமண பௌத்தம் சார்ந்த ஆதார எச்சங்களை விளக்கமாய் பட்டியலிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சமணர்கள் பார்க்கலாம். சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதிக்கும் காவேரி கழிமுகப் பகுதிக்கும் தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும் இதில் பாண்டி நாட்டுக்குள்ளும் அதாவது இடம்பெயர்ந்தனர். இதற்கான தெளிவான சான்றுகள் உள்ளன. இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் பாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் குகை நிலத்திலிருந்து 70 மீட்டர் இடமுடைய பெரும் பாலையொன்றில் அமைந்துள்ளது. இதன் ஒரு முனையில் 7 பட்டம் எனப்படும் இயற்கையான அமைந்த குகையும் மற்றொரு முனையில் ஒரு குடைவர் கோயிலும் உள்ளன. வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையில் பின்னே தலையில் 17 சமண படுகைகள் காணப்பட்டுள்ளன. இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். அடுத்து இத்துறவிகளின் கற்படுகைகள் அளவில் பெரிதாக இருக்கும் ஒன்றில் கிமி 2 நூற்றாண்டில் இருந்த தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. இது வரைக்கும் எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கோவிலின் முகப்பு எளிமையானதாகவும் கல்லில் செதுக்கப்பட்ட 4 தூண்களை கொண்டுள்ளது. 7 நூற்றாண்டில் இது வேண்டாம். இந்த பக்கத்தில் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் போதும். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இதில் பாருங்கள், 156 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பருத்தி குண்டம் தவிர மாநிலத்தில் வேறு பல கிராமங்களிலும் சமண சமயம் குறித்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள கிபி 8 நூற்றாண்டு சேர்ந்த சமணர் கோவில் தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கின்றது. இக்குகை கோவில் பாண்டிய அரசன் பரந்தக நெடுஞ்சடையினால் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலில் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. இது ஒரு கேள்வி இருக்க. இவ்வளோ நமக்கு வந்து
அடுத்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ள கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண துறவிகளின் கற்படுகள் அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் இப்படுக்கைகள் காண கிடைக்கின்றன. இதுவரைக்கும் குச்சிருங்க. இது வந்து சமணம். அடுத்து பௌத்தம் பாருங்க. தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த மைய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதற்கு சான்றாக பாண்டிய நாட்டில் சில நினைவுச் சின்னங்கள் உள்ளன. அவைக்கு 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவை ஆகும். குகைகளில் காணப்படும் அவை பஞ்ச பாண்டவ மலை என அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் முதல் பாயிண்ட் எழுதியிருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வீரச்சோழியம் எனும் நூல் கிடைக்கப்பெற்றமையும் நாகப்பட்டினத்தில் கிட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டு சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலங்களில் பௌத்தம் இருந்தமையும் உறுதி செய்கின்றன. இதுவரைக்கும் 2ஆம் பாயிண்ட். அடுத்து பாருங்கள். 3ஆம் பாயிண்ட் பாருங்கள். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜய அரசர்களால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். பிற்காலத்தில் அது அழிவுக்குள்ளாயிற்று. கூலவாணிகன் சித்திர சாத்தனாரால் எழுப்பப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்த பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமாகும். சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகளில் இருந்து பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்து பௌத்தத்தை இம்மண் சார்ந்ததாக ஆக்கினார். இதுவரைக்கும் 1 பாயிண்ட். அது பாருங்கள். இந்திய தொல்லியல் துறையால் காவிரிப்பு மண்டலத்தில் அகழ்வாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரையும் ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டது. மேல் 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்களில் 100க்கணக்கான கற்சிற்பங்களும் செப்பு சிலைகளும் அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளன. பௌத்தம் தமிழகம் முழுவதும் பரவியிருந்தது என்பதற்கு இவைகளை சான்றுகளாகும். திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள திருநாட்டி ஆட்டங்குடி கிராமத்தின் ஒரு வயலில் கிணறு வெட்டும்போது 1.03 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. இந்த மாதிரி சிலை இப்போ கிடைத்திருக்கு. இது ஒரு சான்று நமக்கு. அடுத்து ஆசிவக தத்துவத்தின் சாரம் மற்றும் அது தமிழர் தோண்டிய விதம் குறித்தும் விவாதிக்க பாருங்கள். உங்கள் புக்கில் 162ஆம் பக்கத்தில் பாருங்கள். ஆசிவகர்கள் வினைப்பயன் மறுபிறவி முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆசிவக பிரிவின் தலைவர் கோசலாம் மன்காளி புத்தா ஆவார். ஆசிவகர்கள் மிக கடுமையான துறவத்தை கடைபிடித்தனர். ஆசிவக சமயம் அதன் சத்துவம் வேத பாடல்களிலும் பிரமாணங்கள் ஆரண்யங்கள் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய காலப்பகுதியை சேர்ந்த ஆய்வுகளிலும் காண கிடைக்கின்றன. இதுவரைக்கும் 1 பாயிண்ட் எழுதிவிடுங்க. 2ஆம் பாயிண்ட்டுக்கு இங்கே வாங்க. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசிவகம் சரிவை தந்தித்தது. இதனிடையே தென்னிந்தியாவில் பரவிருந்த ஆசிவகம் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டது. இது 2ஆம் பாயிண்ட். அது பாருங்கள். வரலாறு முழுவதிலும் ஆசிரியர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்கு முறையை சந்திக்க நேர்ந்தது. பல்லவ சோழர் கோய்சாளர் ஆகியது ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசிரியர்கள் மீது சிறப்பு வரிகளை வைத்தனர். இதுபோன்ற இடர்பாடுகள் இருந்த போதிலும் 16ஆம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடக தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாற்றின் பகுதிகளில் ஆசிவகம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. அடுத்து உயர் சிந்தனை வினா. அவைதீக மதங்களுக்கும் வேத மதத்திற்கும் உள்ள பொதுவான அம்சங்களையும் வேறுபாடுகளையும் அலசி ஆராய்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து நான் நோட்டில் விட எழுதிக்கேன் பாருங்கள். அவைதீக மதங்கள் மற்றும் வேத மதம். அவைதீக மதங்களின் நிறுவனர்களான மகாவீரரும் புத்தரும் தங்கள் அறப்போதனைகளை வேத மதத்தின் பழிவெடுக்கும் வழிபாட்டிற்கு எதிராக அமைத்தனர். அவர்களின் போதனைகள் பாதகப்பட்டு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த துறவிகளின் மூலமாக பின்வந்த சந்தைகளிடம் கையளிக்கப்பட்டன. பெண்கள் பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டன. அவைதீக மதமான சமணத்தில் பெண்களும் துறவரம் போட அனுமதிக்க கொடுக்கப்பட்டது. பெண்களிடையே கல்வியை கொண்டு செல்வதற்கு ஊக்கமளித்தது. பாருங்கள். அரச வாழ்வு துறவு வாழ்வு ஆகிய இரண்டுமே தவறு என பௌத்தம் கூறியது. புத்தர் இடைப்பட்ட வழியை கண்டறிந்தார். மகாவீரர் 50 உறுதிமொழிகளை கண்டறிந்தார். இப்படிப்பட்ட வழிகள் வேத மதத்தில் கண்டறியப்படவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை பார்த்து அப்படி எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின். ஏன் இத்தகைய அவைதீக மதங்கள் இந்தியாவில் முக்கிய மதங்களாக உருவெடுக்க முடியவில்லை? பாருங்கள். பக்தி இயக்க காலம் முதல் பக்தி இயக்க பெரியோர்கள் அவைதீக மதங்களை எதிர்த்தனர். அவை அரசர்கள் அளித்து வந்த ஆதரவு இழக்க தொடங்கின. முக்கிய மதங்கள் சாமானிய மக்களின் மொழிகளுக்கு தங்களை மாற்றிக்கொண்டன. பல்லவ காலம் முதலாகவே அவைதீக மதமான பௌத்தம் சைவ வைணவ சமயங்களில் சவால்களை எதிர்கொண்டது. கோசலா மகாவீரருடன் 6 ஆண்டு நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார். பின்னர் இருவரும் பிரிந்தனர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அவைதீக மதமான ஆசிரியகம் சரிவை சந்தித்தது. பல்லவ சோழர் கோய்சாளர் ஆகியோர் ஆட்சிக்கால கிராம சமூகத்தினர் சிறப்பு பகுதிகளை ஆசிரியர் மீது வித்தனர். இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.